அன்பா, எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். 2021 மருத்துவர் பணியிடங்கள் ஒரு வாரத்தில் தேர்வு முடிவுகள், மேலும் பார்மசிஸ்ட் முடிவுகளும் அறிவிக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள 2021 மருத்துவர் மற்றும் 986 மருந்தாளுநர் பணியிடங்களை நிரப்புவதற்காக தேர்வு நடத்தப்பட்ட நிலையில், அதன் முடிவுகளை ஒரு வாரத்திற்குள் வெளியிட மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் எம்ஆர்பி திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள 2021 உதவி மருத்துவர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் வெளியிட்டது. எம்பிபிஎஸ் நிறைவு செய்த 25,000 மருத்துவர்கள் தேர்வுக்கு விண்ணப்பித்தனர். கடந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 91 மையங்களில் தேர்வு நடைபெற்றது. 1 மணி நேரம் தமிழ் தகுதி தேர்வும், 2 மணி நேரம் கணினி வழியில் கொள்குறி அப்ஜெக்டிவ் அடிப்படையிலும் தேர்வு நடைபெற்றது. அதேபோன்று 986 மருந்தாளுநர் பணியிடத்துக்கான அறிவிப்பை தேசிய மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெளியிட்டது. அதற்கு டி ஃபார்ம், பி ஃபார்ம் மற்றும் ஃபார்ம் டி நிறைவு செய்த 50,000 மேற்பட்டோர் விண்ணப்பித்தனர். கடந்த ஏப்ரல் 26, 27ஆம் தேதிகளில் 50 மேற்பட்ட மையங்களில் 2 பிரிவுகளாக தேர்வு நடைபெற்றது. மருத்துவர்கள் மற்றும் மருந்தாளுநர்கள் தேர்வுக்கான விடைக்குறிப்புகள் www.mrb.tn.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிட்டுள்ள மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் ஒரு வாரத்தில் தேர்வுகளின் முடிவுகளை வெளியிட திட்டமிட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிந்ததும் கலந்தாய்வு மூலம் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. முன்னதாக உதவி மருத்துவர் பணியிடங்களுக்கான தமிழ் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும் கணினி வழி மருத்துவ தேர்வின் விடைக்குறிப்புகள் வெளியிடப்பட்டன. அது குறித்த ஆட்சேபனைகள், கருத்துக்கள் இருப்பின் புதன்கிழமை நண்பகலுக்குள் மருத்துவ பணியாளர் தேர்வு ஆணையத்துக்கு அனுப்பலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை போன்ற எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.